ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி சேவை செம்மல் முத்துராமலிங்க வளர்ப்பும் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் என்னும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் பிறந்தவர் முத்துராமலிங்க தேவர் பெற்றோர் பெயர் வந்து திரு உக்கிரபாண்டி தேவர் திருமதி இந்திராணி அம்மையார் இஸ்லாமிய பெண்மணி ஒருவர் தாயாகி பாலூட்டி வளர்த்தார் ஆசிரியர் உரைவர வாசித்தான் பிள்ளை பிள்ளைவர வாசித்தான் பிள்ளை கல்வி வந்து கமுதியில் உள்ள தொடக்கப் பள்ளியிலும் பின்பு பசுமலை உயர்நிலை பள்ளியிலும் பின்பு ஐக்கிய கிருத்துவ பள்ளியிலும் படித்தார் ராமநாதபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது அங்கு பிளேக் நோய் பரவியதால் இவரின் கல்வி நின்றது அவருடைய பொது தொண்டு நாட்டம் என்னன்னு பார்க்கலாம் முப்பத்தி சிற்றூர்களில் தமக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை உழுபவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார் சமபந்தி முறைக்கு ஊக்கம் அளித்தார் குற்ற பரம்பரை என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது படுத்துவது பெருங்கொடுமை ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தானே தவிர சாதியையும் நிறத்தையும் அல்ல சாதியையும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை என்றார் முத்துராமலிங்கர் வங்க சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை தம் அரசியல் வழிகாட்டியாக கொண்டார் முத்துராமலிங்கர் வந்து வங்க சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை தம் அரசியல் வழிகாட்டியாக கொண்டார் விடுதலை போர் கடுமையாக இருந்த நாள்களில் ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் தேவருக்கும் வாய்ப்பூட்டுச் சட்டம் போட்டது முத்துராமலிங்க தேவரே தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்கா பாராட்டினார் முத்துராமலிங்கர் ஐந்து முறை தேர்தலில் போட்டியிட்டு ஐந்து முறையும் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொகுதிக்கு செல்லாமலே வெற்றி பெற்றார் அடுத்தது தெய்வீக தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக போற்றியவர் வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று கூறினார் வேதாந்த பாஸ்கர் பிரணவகேசரி சன்மார்க்க சண்டமாரதம் இந்து புத்த சமய மேதை வேதாந்த பாஸ்கர் பெயர்கள் மனிதனின் மரத்தில் இருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு வயல் வரப்பில் வழுக்கு விழுந்து இறந்தவனும் உண்டு என்று இறப்பின் நிலை பற்றி கூறியுள்ளார் மனிதனின் மனநிலையை இருள் அருள் மருள் தெருள் என குறிப்பிடுகிறார் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் முப்பதில் தம் பிறந்தநாள் அன்றே இயற்கை எழுதினார் அவருடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவரின் விருப்பத்திற்கு இணங்க ஆறு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அன்று நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார் நடுவன் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முத்துராமலிங்க தேவரின் அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது முத்துராமலிங்க தேவர் தம் சொத்துக்கள் முழுவதையும் பதினேழு பாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தை மட்டும் தனக்கு வைத்து கொண்டு மீதி பதினாறு பாகங்களையும் பதினாறு பேர்களுக்கு இனாம் சாசனமாக எழுதி கொடுத்தார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்